வேலை தேடும் அத்தனை நபர்களுக்கும் வணக்கம். இது நம் வள்ளலார் வேலை வாய்ப்பு சேவை இயக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வேலை வாய்ப்பு தகவல் அப்படின்றது இந்தியாவில் எங்ககிட்ட இருக்க ரொம்ப மிக முன்னணி நிறுவனமாக இருக்கக்கூடிய அசோக் லைலாண்ட் அப்படின்ற கம்பெனியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருக்கு. அதற்கான வேலை வாய்ப்பு செய்திகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அசோக் லைலாண்ட் அப்படின்ற கம்பெனி எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு கம்பெனி தான். அவங்க என்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ட்ரக்கு, பஸ்ஸு, ஸ்பெஷல் வெஹிக்கிள்ஸ், இன்ஜின்ஸ் இந்த மாதிரியான ப்ராடக்டை தான் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனியாக இருக்காங்க. இதில் 100 காலி பணியிடங்கள் அப்படின்றது தற்சமயத்துக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பதிவு செய்கிறேன். இது ஒரு மிகப்பெரிய கம்பெனி அப்படின்றதால என்ன மாதிரியான ஸ்கில்ஸ்லாம் இவங்க ஃப்ரெஷர்ஸ் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க பேசிக்காக டெக்னிக்கல் நாலேஜ் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு விஷயத்த ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணக்கூடிய அனலிட்டிக்கல் கெப்பாசிட்டி இருக்கணும் அப்படின்றத எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்க. டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஜென்ரல் ஸ்கில்ஸ் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஆர்கனைசேஷன் பிஹேவியர், ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற பிஹேவியரும் கேண்டிடேட்ஸ் கிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பதிவு செய்கிறேன். மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா, என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இவங்க இந்த வேலைக்கு 100 காலி பணியிடங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிப்ளமோ அண்டு ஐடிஐ. டிப்ளமோவில் பாஸ் ஆர் ஃபெயில், அரியர் கேண்டிடேட், ஆல் கிளியர் கேண்டிடேட் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணுறதுக்கான வசதி அப்படின்றத அளிச்சிருக்காங்க. இதில் ஐடிஐ டிப்ளமோவில் ஏதாவது தனிப்பட்ட டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கணுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்குது. டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க, டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படித்தவங்க, டிப்ளமோவில் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படித்தவங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படித்தவங்க, அதாவது டிஎம்இ, டிஇஇ, டிஇசிஇ, டிஏஇ இந்த 4 டிபார்ட்மெண்ட் படித்தவங்கள பாஸ் ஆர் ஃபெயில், அரியர், ஆல் கிளியர் ரெண்டு கேட்டகரியில் இருக்கிறவங்களும் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. ஐடிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டர், வெல்டர், டர்னர், எலக்ட்ரிஷியன், ஒயர்மேன், மோட்டர் மெக்கானிக் வெஹிக்கிள் எம்எம்வி இந்த மாதிரி கோர்சஸ் படித்தவங்க எடுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. இதுலேயும் பாஸ் ஆர் ஃபெயில் இந்த ரெண்டு கேட்டகரியில் இருக்கிற கேண்டிடேட்டையுமே வேலைக்கு எடுக்கிறதுக்கு இப்போதைக்கு தயாராக இருக்காங்க அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ட்ரெயினி அப்படின்ற டிசிக்னேஷனில் தான் ரிக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. இவங்களுக்கான சம்பளம், ஒரு மாத சம்பளம் எவ்வளவு வழங்கப்படும் கேட்டிங்கன்னா, டிப்ளமோ படித்தவங்களுக்கு 14,000 ரூபாய் சம்பளம், அது இல்லாமல் 1,000 ரூபாய் அலவன்ஸ், மொத்தமாக 15,000 ரூபாய் அப்படின்றது ஒரு மாதத்திற்கு வழங்கப்படும். ஐடிஐ படித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 13,000 ரூபாய் சம்பளம், 1,000 ரூபாய் அலவன்ஸ், டோட்டலாக பார்த்தீங்கன்னா 14,000 ரூபாய், அதாவது 14,000 ருபீஸ் அப்படின்றது வழங்கப்படும் அப்படின்றத பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இது இல்லாமல் இந்த கம்பெனியில் என்ன மாதிரியான பெனிஃபிட்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுட்டு அப்படின்றது கம்பெனியே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிடும். டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, சென்னையில் எல்லா பிளேசஸ்லேருந்தும் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அப்படின்றத இவங்க அவைல் பண்ணுறாங்க அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க. வயது வரம்பு அப்படின்றது இந்த வேலைக்கு இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்குது. 18 வயதிலிருந்து 24 வயது வரை இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். 24 வயதுக்கு மேலே இருக்கிற யாருமே இந்த வேலைக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க. இது ஆண்களுக்கான வேலை வாய்ப்பா பெண்களுக்கான வேலை வாய்ப்பான்னு கேட்டிங்கன்னா, முழுக்க முழுக்க இது ஆண்களுக்கான, மேல் கேண்டிடேட்ஸ்க்கான வேலை வாய்ப்பு அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இவங்க எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூக்கு வரும்போது ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் நீட்டாக ஷேவ் பண்ணி, நீட்டாக க்ரூமிங்கில் இருக்கணும். ரெண்டாவது, டக்கின் பண்ண ஷர்ட்ஸு, பேண்ட்டு டக்கின் பண்ணி பெல்ட் போட்டு இன் பண்ணியிருக்கணும். ரெண்டாவது, வித் ஷூஸ் ஃபார்மலாக வரணும் அப்படின்றத தான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்க. க்ரூம்டாக இருக்கணுன்றதையும் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த இன்டர்வியூக்கு வரும்போது என்ன மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, உங்களோட மார்க் ஷீட்டு, ஆதார் கார்டு, உங்களோட எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்டோட டிசி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டு, பேங்க் பாஸ்புக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இது எல்லாத்தையுமே உங்ககிட்ட ரெசியூம், இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய உங்களோட அப்டேட்டட் சிவி, பயோடேட்டான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இன்டர்வியூக்கு வரணும்னு சொல்கிறாங்க. இதுக்கு இந்த வேலை எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த வேலைக்கு நான் ஜாயின் பண்ணணும், யாரை காண்டாக்ட் பண்ணணும், இந்த மாதிரி வேலைக்கு தான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் எண்டிங்கில் இந்த கம்பெனியோட ஆத்தரைஸ்டு ரிக்ரூட்டர் டீம் லீஸ் அப்படின்றவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் அதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு கால் பண்ணுங்கள்.
எந்த டேட்ல எந்த டைம்ல இன்டர்வியூக்கு வர சொல்றாங்களோ அதை பேஸ் பண்ணி போனீங்கன்னா தகுதியின் அடிப்படையில் உங்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்றது வழங்கப்படும் அப்படின்றத பதிவு செய்கிறேன். முழுக்க முழுக்க இந்த வீடியோ சமூக சேவை அப்படின்ற சிந்தனையோடு மட்டும்தான் பதிவு செய்கிறோம். நம்மளோட யூடியூப் சேனலில் பதிவு செய்யக்கூடிய அத்தனை வேலை வாய்ப்பு தகவல்களுமே அந்த நிறுவனத்தோட ஆத்தரைஸ்டு ரிக்ரூட்டர் நம்மக்கிட்ட நேரடியாக கொடுக்கறதால மட்டும்தான் பதிவு செய்கிறோம். எனவே இந்த வீடியோவை பார்த்துட்டு வேலை தேடி போகிற நீங்கள் வேலைக்காக யாருக்கும் எந்த இடத்துலையும் ஒரு ரூபா கூட கொடுக்க வேண்டாம். உங்களோட தகுதிக்கும் திறமைக்கும் மட்டுமே வேலை வாய்ப்பு அப்படின்றத பதிவு செய்கிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு நல்ல நிறுவனத்தோட வேலை வாய்ப்பு தகவல்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.